வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலில் நீங்கள் வந்து காரைக்காலோட ஒரு தேட்டர்ஸ் விலாக் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம இந்த விலாகை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவர் பேர் வந்து கேஏ புரோஷ்கான் கைரா சாஜி பட்டினம். இந்த இடத்த சேர்ந்த ஒரு புரோஷ்கான் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கு எல்லாமே வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு முதல் ஆளாக கமெண்ட் கொடுக்குறதும் சரி, நம்ம வீடியோக்கு நிறையா தியேட்டர்ஸோட டிப்ஸ் கொடுக்குறதும் சரி, எல்லாமே நம்ம புரோஷ்கான் நம்பர் தான். ஸோ அவர் வந்து நம்மளோட சேனலோட தீவிர ரசிகர். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அண்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம இந்த காரைக்கால் தியேட்டர்ஸோட வீலாகை பற்றி பார்க்கலாம். காரைக்கால் தியேட்டர்ஸ், அதாவது போன வாட்டி வந்து நான் மேட்டுப்பாளையம் ஊட்டி அந்த தியேட்டர்ஸோட வீலாக்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் இன்னும் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர், சிதம்பரம், தஞ்சாவூர், திருச்சி, அப்புறம் இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்டை பற்றியான தியேட்டர்ஸ் வீலாக் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தியேட்டர்ஸ் வீலாக் ப்ளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு பிடிச்சமான நிறைய தியேட்டர்ஸோட வீலாக்ஸ் அங்கே இருக்கும். ஸோ காரைக்கால் தியேட்டர்ஸோட வீலாக் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று தோணுதுங்க. அதாவது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியிலேருந்து 147 கிலோமீட்டர், நான் வந்து தவறால் சொல்கிறேனான்னு தெரியல, பட் 147 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி வந்து நம்ம காரைக்கால் அமைஞ்சிருக்கு. இதுவுமே வந்து என்னோடய கணிப்புப்படி யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரிக்குள்ளே தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த காரைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாலுமே இந்த தியேட்டர்ஸோட செலிப்ரேஷனும் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்களை விரும்பி வந்து படம் பார்க்குறதையும் ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தியேட்டர்ஸ் என்ன அப்படின்னு, முதல்ல காரைக்காலில் ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷமினா தியேட்டருங்க. இந்த ஷமினா தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து என்ன மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னாலே வந்து தெரிய வேணாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் காரைக்கால் மக்களுக்கு. ஷமினா தியேட்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஃபார்மேட், எல்ஏ சினிமாஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரிச்சி ஒரு மல்டி ஃபார்மேட்டால் அக்யூர் பண்ணி இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த தியேட்டரையே வந்து ஒரு ரீமாடல் பண்ணி பக்காவான ஒரு ஆம்பியன்ஸில் காரைக்காலில் வந்து வச்சுருக்காங்க. முன்னாடி காரைக்கால்லேருந்து புதுச்சேரி போய் படம் பார்த்தோம்னா இப்போ வந்து புதுச்சேரியிலேருந்து காரைக்காலுக்கு வந்து படம் பார்க்குற அளவுக்கு இந்த ஷமினா தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அட்டகாசமாக ஒரு எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஷமினா தியேட்டரை வந்து இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. இந்த ஷமினா தியேட்டரை பற்றி பார்த்திங்கன்னா இந்த ரினோவேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறையா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அப்ரோச் ஆக ஷமினா தியேட்டருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தியேட்டர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வைலோ கார்டனில், நியர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, நேரு நகரில் தான் இந்த இடம் இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது. இந்த காரைக்கால் இருக்கிற எல்ஏ ஷமினா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அண்டான ஒரு தியேட்டர். இந்த தியேட்டரோட இப்போ வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தியேட்டரில் வந்து 2 ஸ்க்ரீன் வந்து இருக்குதுங்க. இதில் ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2 சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் 1 வந்து பார்த்திங்கன்னா 375 சீட்டிங் கெப்பாசிட்டியும், ஸ்க்ரீன் 2 வந்து பார்த்திங்கன்னா 200 சீட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் வந்து பெருசாகவும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரீன் வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தியேட்டருலுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து டிக்கெட் வந்து ஃபில் ஆகுது. ஏன்னா நீங்கள் எல்ஏ சினிமாஸில் போயிட்டு ஆன்லைன் புக்கிங்கில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே அவைலபிலிட்டி கிடைக்குது. அதே மாதிரி புக்மை ஷோலையும் வந்து நீங்கள் வந்து டிக்கெட்ஸை நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக டிக்கெட்டும் அவைலபிலிட்டி கிடைக்கு. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால்பி அட்மாஸ் கொண்ட ஒரு தியேட்டர். இந்த தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மெனக்கெட்டு அந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அந்த பொசிஷனிங் பண்ணி அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தியேட்டரில் அந்த உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆம்பியன்ஸும் சரி, உள்ளே இருக்கிற லைட்டிங்கும் சரி, எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக வந்து இந்த தியேட்டருக்கு உண்டான அந்த மைல்டு ஸ்கீமில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த தியேட்டர் பொறுத்த வரைக்கும் சீட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா வந்து முன்னாடி இருந்த ஷமினாக்கும் இப்போ இருக்க ஷமினாக்கும் ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸஸில் வந்து பிரிக்கிறாங்க. 1st கிளாஸ், 2nd கிளாஸ், 3rd கிளாஸ். 1st கிளாஸ் வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ள. அதுக்கப்புறம் 2nd கிளாஸில் உள்ள டிக்கெட் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கும், 3rd கிளாஸில் உள்ள டிக்கெட் வந்து 90 ருபீஸுக்கும் வந்து 60 to 90 ருபீஸ் பிட்வீன், டிபெண்ட்ஸ் அப்பான் டைம் பீரியட் வந்து வேரி ஆகுதுங்க. இந்த தியேட்டரில் வந்து இருக்கிற அந்த க்ளூ லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்க்கு அடியில் இருக்கிற க்ளூ லைட்ஸுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலாகவே அமைச்சிருக்காங்க. மொத்தமாக இந்த எல்ஏ ஷமினா தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டர் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் இந்த எல்ஏ சினிமா ஷமினா வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தியேட்டரில் வந்து
பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸான அந்த கேன்டீனோட இதுவும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இந்த தியேட்டரில் வந்து இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு வந்து நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காரைக்காலில் இருக்கிற எல்ஏ சினிமா ஷமினா தியேட்டர் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அடுத்து நம்ம வரிசையில் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலில் இருக்கிற பிஎஸ்ஆர் தியேட்டர் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த பிஎஸ்ஆர் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னக்கண்ணு செட்டி ஸ்ட்ரீட் காரைக்காலில் தான் வந்து பிகே சாலைன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து இந்த தியேட்டர் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போது காரைக்காலில் இருக்கிற ஒரு பெரிய காம்படிஷன்னா எல்ஏ சினிமா ஷமினா. ஏன்னா வந்து அந்த தியேட்டரை வந்து இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஒரு காம்படிஷன் வந்து எல்லா தியேட்டருமே வந்து அந்த ஷமினா மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற இன்றைக்கி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இரண்டு தியேட்டர் வந்து காரைக்காலில் வந்து இருக்குது. பட் அவங்களும் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பிஎஸ்ஆர் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஆக்குபென்சி கொண்ட ஒரு தியேட்டர். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஒரு தியேட்டர். இந்த தியேட்டரை வந்து பார்த்திங்கன்னா இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 350க்கும் மேலே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. நியர்லி டூ வந்து இப்போது ரீசெண்டாக வந்து அடிஷ்னல் ஷீட்ஸ் வந்து போட்டு பால்கனிலையும் இருக்குது. ஸோ 400 சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரை பொறுத்த வரைக்கும் பால்கனி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட்டாகவே இருக்குது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பால்கனியில் உட்காந்து இந்த தியேட்டரில் படம் பார்த்தாங்கன்னா படம் விரும்பி பார்க்குறாங்க. ரொம்பவே வந்து சலிப்பு தட்டாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிஎஸ்ஆர் தியேட்டர் வந்து கொடுக்குது. இந்த தியேட்டரோட ஒரு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நாமினல் ப்ரைஸாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப நாமினல் ப்ரைஸாகவும் இருக்குது. பிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து காரைக்காலில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெரிய குரூப்புங்க. வந்து ரொம்ப பழமையான ஒரு தியேட்டர் பிஎஸ்ஆர் எலக்ட்ரானிக்ஸு, பிஎஸ்ஆர் எலக்ட்ரிக்கல்ஸ், அப்புறம் ரீட்டைல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த தியேட்டர் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். பட் இப்போதைக்கு நிறைய ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் வந்து அந்த தியேட்டரில் வந்து பண்ணாங்க. சவுண்ட் குவாலிட்டி, அப்புறம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஎஸ்ஆர் தியேட்டர் வந்து எல்ஏ ஷமினாக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டராக வந்து மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. பட் இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் சரி, அந்த உள்ளே இருக்கிற அந்த கேன்டீன் ஃபெசிலிட்டியும் சரி, எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த பிஎஸ்ஆர் தியேட்டர் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து மக்களுக்கு இன்னும் வந்து பிடிச்ச வகையாக இந்த தியேட்டர் அமையும் அப்படிங்கிறதான் உண்மை. இதில் தியேட்டரில் நான் சொன்ன மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து அந்த க்ரௌடை வந்து ஆக்கியபை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பேசியஸும் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து ரெனோவேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த தியேட்டர் வந்து நிச்சயமாக ஒரு காரைக்கால் மக்களால் ஒரு ப்ரிஃபர்டான ஒரு தியேட்டர் தான் இருக்கும். ஸோ இது வந்து பிஎஸ்ஆர் தியேட்டர் இப்போ நீங்கள் பார்க்குறது. அடுத்து நீங்கள் காரைக்காலில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டருங்க. இந்த தியேட்டரை பற்றி நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு பழமையான ஒரு தியேட்டரு. இந்த தியேட்டரோட பேர் வந்து முருகா ரூமு தியேட்டர்னு சொல்கிறாங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4K ACDDS கொண்ட ஒரு தியேட்டருங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி வந்து ஒரு பெரிய ஆக்குபென்சி தியேட்டர் கொண்ட ஒரு காரைக்கால்லே வந்து அதிகமான ஒரு ஆக்குபென்சி கொண்ட ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முருகா ரூமு தியேட்டர் தான். இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 540 சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தியேட்டரோட இன்டீரியரும் சரி, வந்து மக்கள்லாம் வந்து இந்த எக்ஸ்டீரியர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அவங்க ரெனோவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றும் மிச்சப்படி வந்து இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஏசிலாம் போட்டு பக்காவாக அந்த டிடிஎஸ் சரௌண்டிங் சிஸ்டத்தோடு அந்த தியேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒய்ட் ஆங்கிள் ஒரு பெரிய ஸ்க்ரீனாகவே இருக்குது. இதில் வந்து பிக்சர் குவாலிட்டியும் வந்து ரொம்ப அருமையாகவே வந்து பிக்சர் குவாலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த 4K ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் சரௌண்ட் சிஸ்டம்ஸ் வந்து பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இந்த தியேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் சவுண்ட் குவாலிட்டியும் இருக்குது, ப்ளஸ் ஃபைன் டியூனிங் பிக்சரோட கிளாரிட்டியும் இருக்குது. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு ஆக்குபென்சி கொண்ட ஒரு தியேட்டர். அதனால் ஒரு காரைக்காலில் ஒரு மெயின் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த தியேட்டர் வந்து நிச்சயம் வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ப்ரைஸில் நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுளாக நீங்கள் வந்து போய் ஒரு படம் பார்த்து ஒரு ஏசி தியேட்டரில் ஃபேமிலியோட ஆடியன்ஸோடு சேர்ந்து படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த தியேட்டர் வந்து ஒரு சிறந்த ஒரு தியேட்டராக தான் காரைக்காலில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ப்ளஸ் வந்து
ஃபுட் கோர்ட்ஸும் இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு நாமினல் பிளேஸில் தான் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது முருகருமா தியேட்டர் காரைக்காலில். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் வந்து காரைக்காலில் இருக்கிற தியேட்டர்ஸோட விலாக்ஸ் பார்த்தீங்க. உங்களோட ஃபேவரட் தியேட்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன ஊரோட தியேட்டர் விலாக் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக தான் இருக்கும். ஓகே நண்பா, அடுத்து வேறு ஒரு விலாகோட வேறு ஒரு ஊரோட தியேட்டர்ஸ் விலாகை பார்க்குறதுக்கு வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ். டாடா, பை.